மெட்ராஸ் குக்ஸ் அண்ட் லுக்ஸில் பிரெட் ரோல் எப்படி செய்து பார்க்கலாம். பார்க்க நான் எப்படி செய்கிறேன்னு உனக்கு காமிக்கிறேன். இந்த ப்ரெட்டை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மிக்சியில் போட்டு நான் வடிக்கும் போது நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும். ரொம்ப பண்ண வேண்டாம். இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுடர் ஆக்கிக்கலாம். ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பவுடர் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து தண்ணியில் போட்டு நனைச்சிக்கலாம். ப்ரெட்டை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்காங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. கேரட் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு நாலு தான் போட போகிறேன். நான் அதிகமாக அரிஞ்சு வச்சுட்டேன், நாலு தான் போட போகிறேன். வெங்காயம் வந்து எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த ஒரு வெங்காயத்தை அப்படியே போட்டுடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம், அதனால கொஞ்சமாக நான் போடுறேன். காஷ்மீர் சில்லி பவுடர் இது ஒரு கால் ஸ்பூன். மிளகாத்தூள் கால் டீஸ்பூன். நான் வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேங்க. அதே மாதிரி மஞ்சாத்தூளும் கால் ஸ்பூன், உப்பும் கால் ஸ்பூன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரவுண்டோட பண்ணிக்கணுங்க. நம்ம ரவுண்ட் ஷேப்லையும் பண்ணலாம், கொஞ்சம் நீட்டாக மாதிரியும் பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான் இது மாடல் நம்ம பண்ணுறது. இந்த மாதிரி நான் எல்லாமே நான் பண்ணி வச்சுக்கினேன். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வடைலாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி தட்டிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு இதை அப்படியே போட வேண்டியதான். நல்லா பொன்னிறமா கலர்ல வரணும். இங்க பாருங்க, நல்லா பொன்னிறமா அதை சுட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தான் பிரெட் ரோல் வந்து எப்படி செஞ்சிருக்கேன் பாருங்க. சூப்பரா இருக்குது. கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இது சிம்பிளானது தாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு, நல்லா மொறு மொறுனும் இருக்கு. உங்க பசங்க குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களே சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாக ஷேர் பண்ணுங்க.